அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இயல் ஏழு அளவியல் பாடத்தலைப்பில் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் இரண்டு ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் ஆறு சென்டிமீட்டர் இன்ட்டு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்ட்டு இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என உள்ளது இதே அளவுகளை உடைய பன்னெண்டு தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவை காண்க இதுதான் ஒரு தீப்பெட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனுடைய அளவுகள் நீளம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டராக இருக்குது இதே அளவுகளை உடைய பன்னெண்டு தீப்பெட்டிகளை கொண்ட ஒரு கட்டின் கன அளவு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்றும் இல்லை தீப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதை பன்னெண்டாவிற்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் கணக்கில் கொடுக்கப்பட்டதை முதல் எடுத்து எழுதிக்கலாம் ஒரு தீப்பெட்டியின் அளவுகள் கொடுத்துருக்காங்க மூன்று அளவுகள் இருக்குது முதல் அளவை நீளம் அப்படின்னு எடுத்துக்கணும் இரண்டாவது அளவு அகலம் அப்படின்னு எடுத்துக்கணும் மூன்றாவது அளவை உயரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு தீப்பெட்டியின் தீப்பெட்டி கண செவ்வகத்தின் வடிவத்தில் தான் இருக்கும் ஸோ பிராக்கெட்டில் கன செவ்வகம் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒரு தீப்பெட்டியின் நீளம் கண்டிப்பாக எல் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆறு சென்டிமீட்டர் மூன்று அளவுகளும் ஒரே அழகில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லாமே சென்டிமீட்டர் அப்படிங்கிற யூனிட்டில் தான் இருக்குது தீப்பெட்டியின் அகலம் பி அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் ஹச் அப்படின்னு எடுத்துக்கணும் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தது இந்த தீப்பெட்டியின் கன அளவு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் தீப்பெட்டியின் தீப்பெட்டியின் வடிவம் கன செவ்வகம் கன அளவு முதல்ல ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் கன அழகுகள் எல் ஆறு சென்டிமீட்டர் பி மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஹச் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம் மூணு புள்ளி ஐந்து பெருக்கள் இரண்டு புள்ளி ஐந்து எட்டு புள்ளி ஏழு ஐந்து அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா இரண்டு தசமி இடங்கள் கழித்து புள்ளி வைக்கணும் பெருக்கல் ஆறு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ நம்ம ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அப்படின்னு கூட எடுத்துக்க முடியும் கன அழகுகளில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் க்யூப் இப்போ ஒரு தீப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம் பன்னெண்டு தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டின் கன அளவு கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு தீப்பெட்டிகளுடைய ஒரு கட்டின் கன அளவு சமம் பன்னெண்டு பெருக்கள் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இந்த இரண்டு அளவுகளையும் பெருக்குனால் ஆறுநூற்றி முப்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ ஆறுநூற்றி முப்பது சென்டிமீட்டர் கியூப் இவ்வளோதான் ஆன்சர் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்க செக் பண்ணிக்கங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்ட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ